தமிழ் உறவுகளுக்கு வணக்கம். சவுதி அரேபியா தமாம்ல இருந்து இப்போ வந்து பார்த்தீங்கன்னா மணி கரெக்டாக 1:30 ஆகுது. எனக்கு ஸ்கூல் டியூட்டி முடிச்சுட்டு நான் ரூமுக்கு போயிட்டு இருந்தேன். திடீர்னு ஒரு ஞாபகம் வந்துச்சு என்னன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம சேனல் அதிகமாக நண்பர்கள் உறவுகள் கமெண்ட் பண்ணி கேட்குறது என்னன்னா, டிரைவிங் லைசன்ஸை பற்றி போடுங்க, நீங்கள் எப்படி லைசன்ஸ் எடுத்தீங்க, இப்போ எவ்வளோ டிரைவிங் லைசன்ஸுக்கு ஃபீஸு அப்படின்னு நிறைய உறவுகள் தொடர்ந்து கமெண்ட் பண்ணிகிட்டே இருந்தீங்க. அதுக்காக தான் இப்போ இந்த ஒரு பதிவு. நம்மளோட ஃபேமிலி வந்து பார்த்திங்கன்னா ஜாயின்ட் ஃபேமிலிங்க. இங்கே வந்து பார்த்திங்கன்னா ஒரு 4-5 டிரைவர்ஸ் இருக்கும், எல்லாம் தமிழ் பசங்க தான். அதில் ஒரு பையன் இப்போ புதுசாக வந்திருக்கான், அவன் டிரைவிங் ஸ்கூல் போயிட்டு இருக்கான். அவங்ககிட்ட போயிட்டு அவங்களோட அனுபவத்தை கேட்போம். நானே என்னோடய அனுபவத்தை சொல்லிவிடுவேன். எதனால் இப்போ புதுசாக வந்த பையன்கிட்ட போயிட்டு அனுபவத்தை நம்ம ஷேர் பண்ண போகிறோன்னா, நான் வந்தப்போ பார்த்தீங்கன்னா 2018 எனக்கு வந்தப்போ டிரைவிங் லைசன்ஸ் எப்படி எடுத்தனா, எனக்கு ரெசிடென்சி ஐடி வந்தோன்னே நான் போய் டிரைவிங் லைசன்ஸ் அப்ளை பண்ணேன். 10 நாள் தான் கிளாஸு, டிரைவிங் கிளாஸு ப்ளஸ் டிரைவிங் டெஸ்ட்டு, அது தான் போனேன். அதுக்கப்புறம் 11 நாள் கம்ப்யூட்டர் டெஸ்ட் ஒன்று அட்டன் பண்ணேன், ப்ளஸ் டிரைவிங் டெஸ்ட் ஒன்று அட்டன் பண்ணேன், பாஸ் ஆனேன். 10-12 நாள்லேயே நான் லைசன்ஸ் எடுத்துட்டேன். ஆனால் இப்போ அதுமாதிரி ப்ரொசீஜர் கிடையாது, இப்போ எல்லாமே ஆன்லைனில் மாறிடுச்சு, அந்த டிரைவிங் ஃபீஸ் மாறிடுச்சு, எல்லாமே மாறிடுச்சு. வாங்க தம்பிகிட்ட போயிட்டு அவனோட அனுபவத்தை ஷேர் பண்ணலாம், அங்கே போயிட்டு பேசலாம். நான் இப்போ போயிட்டுருக்கிறேன் தம்பி ரூமுக்கு. உறவுகளே, நம்மளோட ஃபேமிலி மெம்பர் டிரைவரான தம்பி ரூமுக்கு வந்தாச்சு. தம்பிகிட்ட ஏற்கனவே சொல்லியிருந்தேன், 6:30 வந்துடுவா. இந்த தம்பி தான் அவரு, இப்போதான் டிரைவிங் ஸ்கூலில் போயிட்டுருக்காப்புல கிளாஸு. வாங்க அவர் அனுபவத்தை ஷேர் பண்ணுவோம். வணக்கம் தம்பி. வணக்கம் குட்னாதா. நல்லா இருக்கியா? ஒரு வழியாக வந்து பார்த்தீங்கன்னா நம்ம தம்பி ரூமுக்கு வந்தாச்சு. இந்த ஒரு தம்பி தான் வந்து நான் சொன்ன தம்பி, டிரைவிங் ஸ்கூலுக்கு இப்போ புதுசாக போயிட்டு வந்துட்டுருக்காப்புல. நான் டிரைவிங் ஸ்கூல் போன அனுபவத்தை சொல்லிடுவேன். நாங்கள் வந்தப்போ தான் ஏற்கனவே முன்னாடி சொல்லியிருந்தேன், அனுபவம் வேறு. 20 மார்க்குக்கு தான் க்வெஸ்சன் இருக்கும். இப்போ எத்தனை மார்க் தம்பி? 30 மார்க். இப்போ 30 மார்க் ஆகிடுச்சு. நான் போகும்போது பீஸு 400-450 இருந்தது, இப்போ எவ்வளோ தம்பி? 690. அதனால் நிறைய டிஃப்ரென்ஸ் இருக்குது. வாங்க இந்த வீடியோவில் ஃபுல் டீட்டெயிலாக பார்க்கலாம். வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், அப்போ தான் நாங்கள் சொல்கிறது உங்களுக்கு புரியும். அரேபியாவுக்கு நீங்கள் இப்போ தான் புதுசாக ஃபஸ்ட் டைம் வரீங்கன்னா, சவுதி அரேபியாவுக்கு நீங்கள் ஹவுஸ் டிரைவருக்கு வரப்போறீங்கன்னா, உங்களுக்கு இந்தியா லைசன்ஸ் வேலிடிட்டி என்னென்னா லைட் லைசன்ஸ் இருந்தால் போதும். பேஜி வேணும், ஹெவி லைசன்ஸ்லாம் வேணும்னு அவசியம் கிடையாது. நம்ம இந்தியா லைசன்ஸு லைட் லைசன்ஸ் வச்சுருந்தா போதும். நீங்கள் பெரிய வண்டிக்கு வரப்போறீங்கன்னா தான் பேஜி வேணும், ஹெவி லைசன்ஸ் வேணும்னு கேட்பாங்க. மற்றபடி ஹவுஸ் டிரைவருக்கு வரப்போனீங்கன்னா அந்த லைட் லைசன்ஸே போதும். ஃபஸ்ட்டு ஒரு நண்பர் கமெண்ட் பண்ணார், அதுக்கான விடை இது. அதுக்கப்புறம் ப்ரைஸ் எவ்வளோன்னு கேட்டிருந்தீங்க. நான் 2018 வந்தேன். நான் வரமோ லைசன்ஸ் எடுக்க ப்ரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா 450 ரியால் இருந்தது, இப்போ எவ்வளோ தம்பி? நான் 690 ரியால் போயிட்டுருக்கு. அதனால தான் தம்பியோட அனுபவத்தை ஷேர் பண்ணணும். இப்போ உள்ள புது மெத்தட்லாம் தம்பிக்கு தான் தெரியும், எனக்கே தெரியாது. நான் வரும்போது 10 நாள் தான் கிளாஸ் போனேன். 450 ரியால் ஃபீஸு ப்ளஸ் கம்ப்யூட்டர் டெஸ்ட் எழுதணும் 20 மார்க்குக்கு. இப்போ கம்ப்யூட்டர் டெஸ்ட் எத்தனை மார்க் தம்பி? இப்போ கம்ப்யூட்டர் டெஸ்ட் 30 மார்க். 30 மார்க், 10 மார்க்கு எஸ்ட் ஆகிடுச்சு. வண்டி ஓட்டி காட்டணும், ஒரு ரவுண்டு அப்படியே சுற்றி வரணும். நம்ம கார் எடுத்துகிட்டு ஒரு ரவுண்டு சுற்றி வரணும். அதில் ஸ்பீடு பிரேக்கர் இருக்கும், சிக்னல் இருக்கும், சிக்னலில் கரெக்டாக நிப்பாட்டணும். அதுமாரி ப்ரொசீஜர் அந்த மெத்தட்லாம் இப்போ அப்படி தான் இருக்கும். ஆனால் இப்போ தம்பிகிட்ட எல்லாத்தையும் நம்ம டீட்டெயிலாக நம்ம எல்லா கேள்வியும் கேட்போம், அவர் கரெக்டாக பதில் சொல்லுவார். வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், அப்போ தான் உங்களுக்கு எல்லா டீட்டெயிலையும் புரியும். சவுதி அரேபியாவுக்கு நீங்கள் ஃப்ளைட் ஏறி இங்கே வந்து இறங்கிட்டிங்கன்னா, ஃபஸ்ட்டு ப்ரொசீஜர் வந்து மெடிக்கல் போடணுங்க. மெடிக்கல் வந்து இங்கே வந்ததுக்கப்புறம் ஒன்றா எடுப்பாங்க, ஐ டெஸ்ட்டு, ப்ளட் டெஸ்ட்டு, யூரின் டெஸ்ட்டு, மோஷன் டெஸ்ட்டு. நம்ம ஊரில் நம்ம மெடிக்கல் போகிறப்ப மோஷன் டெஸ்ட் எடுக்க மாட்டோம், இங்கே வந்தோன்னா எடுப்பாங்க. எடுத்து அந்த ரிசல்ட்டை இங்கே உள்ள கவர்மெண்ட் அவங்க அனுப்பிடுவாங்க. நமக்கு வந்து அதுலேருந்து ஒரு 1 வீக் இல்லை 10 டேஸில் ரெசிடென்சி ஐடின்னு ஒன்று கொடுப்பாங்க. அதுக்கு பிறகு இக்காமா, இதுதான் அந்த இக்காமா ஐடி பார்த்துங்க தம்பியோட. இது கொடுத்துருவாங்க. இது கொடுத்ததுக்கப்புறம் தான் நம்ம வந்து பார்த்திங்கன்னா லைசன்ஸுக்கு அப்ளை பண்ணணும். அப்ளை பண்ணுறது எப்படின்னா, இந்த ரெசிடென்சி ஐடி வந்தோடனே நம்மளுக்கு இங்கே வந்தோன்னு ஒரு மொபைல் நம்பர் வாங்குவோம். இந்த மொபைல் நம்பரையும் இந்த ரெசிடென்சி ஐடியில் உள்ள நம்பரையும் இங்கே ஒரு அப்ளிகேஷன் இருக்குங்க, அப்சர் அப்ளிகேஷன். அந்த அப்ளிகேஷனில் போய்ட்டு நம்ம ரிஜிஸ்டர் பண்ணணும். ஃபிங்கர் வச்சு, இந்த கட்டவரல், அந்த சைடு கட்டவரல், அப்புறம் இந்த ஃபிங்கர், இது எல்லாத்தையும் வச்சு நம்ம ரிஜிஸ்டர் பண்ணணுன்னா நம்மளுக்கு அந்த அப்ளிகேஷனு ஓப்பன் ஆகிடும் ஆட்டோமேட்டிக்காக. யூசர் ஐடி பாஸ்வேர்டு போட்டு ஓப்பன் ஆகிடும் ஆட்டோமேட்டிக்காக. அந்த ஒரு அப்சர் அப்ளிகேஷன் தான் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப இம்பார்ட்டண்டான அப்ளிகேஷனு. நம்ம டிரைவிங் லைசன்ஸ் அப்ளை பண்ணுறது அந்த ஒரு அப்ளிகேஷனில் தான். நீங்கள் கார் ஓட்டிகிட்டு போது உங்களுக்கு கேமரா ஃபைன்ஸு என்ன ஃபைன்ஸ் வந்திருந்தாலுமே அந்த ஒரு அப்ளிகேஷனில் தான் நம்மளுக்கு வரும். ரொம்ப இம்பார்ட்டண்டான அப்ளிகேஷனு. நம்மளோட ஃபுல் டீட்டெயில் அந்த அப்ளிகேஷனில் வந்துடும், அப்சர்ங்கிற அப்ளிகேஷன். அது ஸ்க்ரீன்ஷாட்டை நான் எடுத்து ஷோ பண்ணுற மேலே டிஸ்பிளேயில் பார்த்துங்க. அப்சர் அப்ளிகேஷனில் தம்பி எப்படி லைசன்ஸ் அப்ளை பண்ணார், டிரைவிங் ஸ்கூல் எப்படி போனார், எவ்வளோ ஃபீஸ் கட்டினார், எத்தனை நாள் கிளாஸ் போயிருக்காரு, எல்லாத்தையும் இப்போ தம்பி பேசுவார். நான் ஒன்லி கேப்சர் மட்டும்தான். இது வரைக்கும் பேசினதே புரியலன்னா கமெண்டில் கேளுங்க, கண்டிப்பாக நான் ரிப்ளை பண்ணுறேன். ஆ சொல்லு ரஞ்சித். தம்பி வந்து பார்த்திங்கன்னா பட்டுக்கோட்டை, நான் வந்து பார்த்திங்கன்னா மன்னார்குடி பக்கம், தம்பி வந்து பார்த்திங்கன்னா பட்டுக்கோட்டை மதுக்கூர். சொல்லுங்கள், இப்போ நீங்கள் வந்து அந்த அப்சர் அப்ளிகேஷன் ஓப்பன் பண்ணதுக்கு அப்புறம் அப்பாயின்மெண்ட் உடனே கிடச்சதா இல்லை எப்படி என்ன?
ஃபர்ஸ்டா அப்சர் ஓபன் பண்ணதுக்கு அப்புறம் நம்ம அப்பாயின்ட்மென்ட் பண்ணனும். அதுல டிரைவிங் லைசென்ஸ்க்கு வந்து நம்ம அப்ளை பண்ணனும். அப்ளை அப்சர் அப்ளிகேஷன்க்குள்ள அந்த டிரைவிங் லைசென்ஸ்க்கு வந்து அப்ளை பண்ணனும். அப்ளை பண்ணி அப்பாயின்ட்மென்ட் கொடுப்பாங்க. அப்பாயின்ட்மென்ட் கொடுத்ததுக்கு அப்புறம் தான் நம்ம அங்க போலாமே. போயிட்டு வாட்ச்மேன்ட்ட அந்த அப்பாயின்ட்மென்ட் கொண்டு காட்டணும். காட்டனதுக்கு அப்புறம் உள்ள விடுவான். உள்ள விட்டதுக்கு அப்புறம் உள்ள விட்டதுக்கு அப்புறம் நம்ம போய் வண்டி ஓட்ட சொல்லுவாங்க. ஃபர்ஸ்ட் ஒரு ரெசிப்ட் மாரி ஃபர்ஸ்ட் போய் நம்ம இக்காம நம்பர் வாங்கி வச்சுட்டு உட்கார வைப்பாங்க. உட்கார வச்சுட்டு ஒரு ரெசிப்ட் மாரி ஒண்ணு கொடுப்பாங்க. அதுல போயிட்டு நம்ம இக்காம நம்பரு டேட்டு உங்க சைனை போட்டுட்டு நம்ம கொண்டு போய் கொடுத்துடணும். கொடுத்ததுக்கு அப்புறம் அவங்க வந்து ஒவ்வொரு வண்டிக்கு கூப்பிடுவாங்க. கூப்பிட்டு நம்ம வண்டி ஓட்டு பாக்குறத வச்சுட்டு கீழே லெட்டர் பில் நோட் பண்ணுவாங்க. அதுக்கப்புறம் தான் நம்ம என்ன நோட் பண்ணுவாங்க, நம்ம வண்டி ஒழுங்கா ஓட்டுறோமா ஓட்டலையா அப்படின்னு சொல்லிட்டு நோட் பண்ணுவாங்க. அந்த நோட் பண்ணதுக்கு அப்புறம் நம்ம வண்டி கரெக்டா ஓட்டிட்டோம்னா 690 ரூபா, ஓட்டலைனா 1500 ரூபா. கிளாரிபிகேஷன், ஓட்டிட்டா ஓரளவு ஒழுங்கா 690 ரியாலு, ஓரளவுக்கு ஓட்டினா 690 ரியாலு. 690 ரூபானா நம்பூர் காசு எவ்வளவு தம்பி? 14,490 ரூபா வரும். நார்மலா நீங்க வண்டி ஓட்ட தெரிஞ்சு லைசன்ஸ் சவுதி அரேபியால எடுக்கல, நம்பூர் லைசன்ஸ் வச்சுலாம் இங்க ஓட்ட முடியாது, இங்க வந்து நம்ம லைசன்ஸ் எடுத்துதான் ஆகணும். அதுக்கப்புறம் என்ன ப்ரொசஸ் தம்பி? அதுக்கப்புறம் வண்டி ஒழுங்கா ஓட்டல, ஓரளவுக்கு நார்மலா ஓட்டி இருக்கோம், நம்ம இது மேல போட்டாங்கன்னா 1490 ரியால் போடுவாங்க. அது வந்து ஒழுங்கா ஓட்ட தெரியாது அவங்களுக்கு. எதனால? நார்மல் கிளாஸ் எத்தனை நாள்? நார்மல் கிளாஸ் 6 நாள். 6 நாள் தான் வண்டி ஓட்ட தெரியலனா 10 நாள். அதுக்குள்ள ஃபீஸ் எவ்வளவு? அதுக்குள்ள ஃபீஸ் வந்து 1490. 1490 நம்பர் காசு எவ்வளவு நடிட்டேக்குன்னு அதையும் சொல்லிடுவோம். எவ்வளவு வருது? 31,290. 10 நாள் கிளாஸ். அதுலயும் நீங்க ஃபில் ஆகிட்டீங்கன்னா அடுத்தடுத்து அப்படியே ஆட் ஆகிட்டே போவோம். அது வந்து அந்த அளவுக்கு ஆகாது, நம்ம பாஸ் ஆயிடலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. அதுக்கப்புறம் என்ன ப்ராசஸ் தெரிஞ்சுட்டு? அதுக்கப்புறம் போட்டதுக்கு அப்புறம் பேமெண்ட் கட்டுறதுக்கு கூப்பிடுவாங்க. கூப்பிட்டு பேமெண்ட் கட்டினதுக்கு அப்புறம் அந்தந்த டிரைவிங் ஸ்கூல்ல ஓனா ஒரு அப்ளிகேஷன், நம்ம அப்பாயின்மெண்ட் போடுறதுக்கு ஓனா ஒரு அப்ளிகேஷன் ஒன்று கொடுப்பாங்க. அப்ளிகேஷனும் அதுக்குள்ள பார் கோடும் கொடுத்துருவாங்க. அதுலதான் நம்ம போயிட்டு பண்ணணும். அதுக்கு வந்து யூசர் நேம் பாஸ்வேர்டு வந்து நம்மளோட இக்காமா நம்பர் மட்டும் தான் போட்டு கொடுப்பாங்க. அது அவங்களே கிரியேட் பண்ணி கொடுக்குறது. அதை போட்டு கொடுத்தப்பறம் அதுலதான் நம்ம அப்பாயின்மெண்ட் போடலாம். அப்பாயின்மெண்ட் போட்டதுக்கு அப்புறம் தான் எத்தனை நாள் நம்ம டிரைவிங் ஸ்கூல் போறது, என்ன பேமெண்ட், என்ன டீட்டெயில் எல்லாமே அதுலயே கொடுத்துருவாங்க. நமக்கு டவுட்டா இருக்கு அப்படின்னா அதுலயே நம்ம தெரிஞ்சுக்கலாம். அதுமாரி அப்பாயின்மெண்ட் போட்டு மொத்தம் இதுவரை நான் 4 கிளாஸ் முடிச்சிருக்கேன். 4 கிளாஸ் முடிச்சிருக்கேன். 4 கிளாஸ் முடிச்சிருக்கேன். 2 வந்து இது நம்ம கம்ப்யூட்டர் டெஸ்ட்டுக்குள்ள 2 முடிச்சிருக்கேன். முடிச்சுட்டு அடுத்தது பார்த்தீங்கன்னா கம்ப்யூட்டர் டெஸ்ட் எழுதியிருக்கேன். அதில் மார்க் கம்மியாக இருந்ததுனால மறுபடியும் இன்னொரு கம்ப்யூட்டர் டெஸ்ட் எத்தனை 2 முடிச்சிருக்கேன். 2 கிளாஸ் முடிச்சிருக்கேன். வண்டி ஓட்டி காட்டுறது? வண்டி ஓட்டி காட்டுறது கம்ப்யூட்டர் டெஸ்ட் முடிச்சதுக்கு அப்புறம் தான் வண்டி ஓட்டி காட்டும். வண்டி ஓட்டி காட்டணும். ஓகே, இப்போ வந்து வண்டி ஓட்டி காமிச்சு மொத்தம் எத்தனை கிளாஸ் அட்டன் பண்ணியிருக்க பண்ணி? மொத்தம் 4 30 மார்க். நான் வரும்போது வந்து பார்த்தீங்கன்னா 2018 20 மார்க்குக்கு தான் இருந்தது. நான் 17 எடுத்து பாஸ் ஆகிட்டேன். கரெக்டாக செஸ்ட் பாஸ் தான், 17 எடுத்தா பாஸு, அது குறைஞ்ச எடுத்தா ஃபெயிலு. தம்பிக்கு இப்போ 30 மார்க்குக்கு எத்தனை எடுத்தா பாஸ்? 22 எடுத்து பாஸாம். என்னென்ன இருக்குன்னு காட்டுறவாங்க. ஒரு லைசன்ஸுக்கு வந்து பார்த்தீங்கன்னா 24 பாயிண்ட் கொடுத்துருவாங்க. 24 பாயிண்ட்டில் வந்து நீங்கள் ஒரு ஒரு ஆக்சிடென்ட்டு ஒரு ஒரு மிஸ்டேக் பண்ண பண்ண அதில் உள்ள பாயிண்ட்டை குறைச்சி நம்மளோட லைசன்ஸை கேன்சல் பண்ணிவிடுவாங்க. திரும்ப நம்ம புதுசாக தான் கிளாஸ் போயிட்டு லைசன்ஸ் எடுக்கணும். ஃபஸ்ட்டு 24 பாயிண்ட்டு கட் பண்ணுறதுக்கு உள்ளது என்ன மெத்தட்னா டிரைவிங் ட்ரங்க் அண்ட் ட்ரைவ் பண்ணிட்டு நீங்கள் வண்டி ஓட்டுனீங்கன்னா 24 பாயிண்ட்டுமே கட் பண்ணிவிடுவாங்களாம். அதுக்கப்புறம் அல்த் வீட்னா என்ன, கார் வந்து நீங்கள் வீலிங் பண்ணிட்டு போனீங்கன்னா இந்த மணலில் ட்ரிஃப்ட் பண்ணிட்டு ஓட்டுவாங்களே அதுக்கு 24 பாயிண்ட் கட் பண்ணிவிடுவாங்களாம். டிரைவிங் வெஹிக்கிள் ஆப்போசிட் டைரெக்ஷன் அதுக்கு 12 பாயிண்ட் கட் பண்ணிவிடுவாங்களாம். அதுமாரி வந்து பார்த்தீங்கன்னா நிறையா இருக்குது. ஆப்போசிட் டைரெக்ஷன் ஓட்டினா இது ஏகப்பட்டது இருக்குது. இது ஃபுல்லாக நம்ம படிக்கணும். இதுலேருந்தும் கொஸ்டின்ஸ் வரும். நோ சீட் பெல்ட்டு, சீட் பெல்ட்டு போடாமல் நீங்கள் வண்டி ஓட்டிங்கன்னா 2 பாயிண்ட் கட் பண்ணுவாங்களாம். இதுமாரி இது ஃபுல்லாக படிச்சுக்கணும் நம்ம. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா வெஹிக்கிள் ஸ்பீடு இருக்குது பாருங்கள். நீங்கள் வந்து சிட்டிக்குள்ளே ஓட்டும் போது 80 தான் ஸ்பீட் லிமிட்டு. அவுட் சைட் சிட்டியில் 120 கார் இருக்குது. அதுக்கப்புறம் ஹெவி வந்து டிரான்ஸ்போர்ட் வெஹிக்கிள் சிட்டிஸ்க்குள்ளே வந்து 50 தான் ஸ்பீட் லிமிட்டு. அவுட் சைடு ஹைவேல வந்து 100 கொடுத்துருக்குறாங்க. ஆமாம். அதுக்கப்புறம் இந்த சைடு பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக பார்த்துங்க வார்னிங் சைன்ஸ், இது ஃபுல்லாக நம்ம படிச்சுக்கணும். அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ரெகுலரிட்டி சிக்னல்ஸ், இது ஃபுல்லாக நம்ம படிச்சுக்கணும். இதில் வந்து கொஸ்டின் வரும், யூ டர்னு, டேக் ரைட்டு,
டேக் லெஃப்ட், இது ஃபுல்லாக இது ரிலேட்டடாக தான் இருக்கும். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா சிக்னல்ஸ், காஃபி ஷாப் இருக்கிறது, ஏர்போர்ட்டு, கார் பார்க்கிங்கு, இது வந்து பார்த்திங்கன்னா பெடிஷன் கிராசிங்கு, பார்க்கு, இது ரிலேட்டடாக இது வந்து க்வெஸ்சன் கேட்பாங்க. இதுதான் மெயின் சிக்னல்ஸ் அண்டு சைன் ஆஃப் டெம்பரவரி ஒர்க் ஏரியாஸ். நம்ம வந்து டிரைவிங் பண்ணும்போது இந்த போர்டை மெயினாக பார்க்கணும். ஒரு ஒர்க் பண்ணிகிட்ருக்காங்கன்னா பப்ளிக்கில், அதில் உள்ளதெல்லாம் என்னென்ன ப்ராப்ளம் வரும் அதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா போர்டு பண்ணிகிட்ருப்பாங்க. நம்மளுக்கு இன்ஃபர்மேஷன் சைன் போர்டு வச்சுருவாங்க. இதுலேருந்து கண்டிப்பாக க்வெஸ்சன் வரும், மெயின் இம்பார்ட்டன் இதுதான். இந்த க்வெஸ்சன்ஸில் வந்து பார்த்திங்கன்னா 30 க்வெஸ்சனுக்கு மேலே கேட்பாங்க க்வெஸ்சனு கம்ப்யூட்டர் எக்ஸாமு. தம்பி வந்து 30க்கு 20 எடுத்திருக்காப்புல, 22 எடுத்தா பாஸ், 2 மார்க்கில் அவுட் ஆகிட்டாப்புல. திரும்ப அந்த ரீ எக்ஸாமுக்கு எத்தனை ரியல்ரா கட்டினேன், 86 ரியல் கட்டி இப்போ ரீ எக்ஸாம் போட்டிருக்காப்புல. அதுக்கும் தனியாக அப்பாயின்மெண்ட் எடுக்கணும். அப்பாயின்மெண்ட் போட்டியாண்ணா? போட்டேன். இப்போ என்றைக்கு? நாளைக்கு தான் ரீ எக்ஸாம் இருக்க போகிறாப்புல. எல்லாம் வாழ்த்துக்கள் சொல்லிவிடுங்க. தம்பி பாஸ் ஆகி லைசன்ஸ் எடுத்துடணும். ஏன்னா வண்டி ஓட்டி காமிச்சிட்டாப்புல, இங்கே லைசன்ஸில் மட்டும்தான் இந்த கம்ப்யூட்டர் டெஸ்ட் மட்டும் தான் கொஞ்சம் ஹார்டாக இருக்க மாதிரி இருக்கும். மற்றபடி வண்டி ஓட்டு தெரிஞ்சிச்சுன்னா வண்டிலாம் ஈஸியாக ஓட்டு. வேறு என்ன ப்ரொசீஜர் இருப்பேன் அங்கே? வேறு எதுவும் ஃப்ரிட்ஜ், இது மட்டும்தான் மெயின். வந்து நம்ம கம்ப்யூட்டர் எக்ஸாம் தான் மெயின். மெயின் அதில் பாஸ் ஆகிட்டோம்னா வண்டி ஓட்டி காட்டுறதுலாம் வண்டி ஓட்டி காட்டுறதுலாம் ஈஸி தான். வண்டி ஓட்டி காட்டுறது வந்து 2 கிளாஸ் சொல்லி கொடுத்துருவாங்க. மொத்தம் 4 ரெண்டு நாள் அப்பாயின்மெண்ட் கொடுத்துருவாங்க. அப்படின்றப்ப 2 அவங்க எல்லாமே சொல்லி கொடுத்துருவாங்க. உங்கள் ஒருத்தவங்களை மட்டும் ஒரு கார் தான் கொடுப்பாங்க. நம்ம ஒரு மாரி ஒரு காரில் 5 பேர்லாம் கிடையாது. ஒரு ஆளுக்கு நான் பார்க்கும் போது அப்படிதான் இருந்தது. வருஷம் ஒரு 15-20 கார் டிரைவிங் ஸ்கூலில் இருக்கும். வரிசெல்லாம் அங்கே நம்பர் வந்துடும், உங்கள் அப்பாயின்மெண்ட் நம்பர் போங்க, அந்த கார் எடுத்து ஓட்டி காட்டுங்க அப்படின்னு நம்ம சுற்றி காட்டணும். அதுக்கப்புறம் கார் ஓட்டி காமிச்சிடலாம். நம்ம அந்த கம்ப்யூட்டர் எக்ஸாம் மட்டும் தான் அந்த பேப்பரில் காமிச்சேன்னே, அதை ஃபுல்லாக படித்து அதை அப்சர்வ் பண்ணிக்கிட்டு நம்ம 30 22 மார்க் எடுத்தால் பாஸ் லைசன்ஸ் கைக்கு வந்துடும். 690 தான். நீங்கள் ஃபெயில் ஆகிட்டே இருக்க இந்த 86 அப்படியே ஆட் ஆகிட்டே இருக்கும். வேறு ஒன்றும் இல்லை. டிரைவிங் லைசன்ஸை பற்றி ஓரளவு நாங்கள் சொல்லிட்டோன்னு நினைக்கிறேன். இன்னும் எது இருக்கா முக்கியமா? ஆமாம், தம்பி வந்து இப்போ கம்ப்யூட்டர் எக்ஸாம் முடிச்சுட்டு அதுக்கப்புறம் தான் லாஸ்ட்டாக வண்டி ஓட்டி காட்டுறது. ஏன்னா அது பாஸ் ஆகிட்டாப்புல ஒரு பேசிக்காக ஃபைனல் டச் மட்டும் தான் சொல்லி கொடுப்பாங்கன்னு நினைக்கிறேன். ஓட்டி காமிச்சிட்டா கம்ப்யூட்டரில் பாஸ் ஆகிட்டா லைசன்ஸ் கைக்கு வந்துடும், அவ்வளோதாங்க மேட்ரு. சவுதி அரேபியாவில் லைசன்ஸ் எடுக்கிறது இப்படி தான். நீங்கள் டிரைவர் வேலைக்கு வர போகிறீங்கன்னா லைட் லைசன்ஸ் இருந்தால் போதும். ஹெவி டிரைவருக்கு வரதான் ஹெவி லைசன்ஸ்லாம் வேணும். மற்றபடி இந்தியா லைசன்ஸ்லாம் இங்கே வந்து வேலிடிட்டி கிடையாது. நம்மளுக்கு வீசா எடுத்து டிரைவருக்கு நீ டிரைவர் தான் ஷோ பண்ணுறதுக்கு ஒரு ஐடி, டிரைவிங் லைசன்ஸ் அவ்வளோதான். அதுக்கப்புறம் வந்து சும்மா தான் இருக்குது. 4 என் ஃபர்ஸ்ட்டில் அந்த லைசன்ஸ்லாம் இங்கே யூஸ் பண்ண முடியாது. ஓரளவு சவுதி அரேபியா லைசன்ஸ் எடுக்கிற மாதிரி நாங்கள் சொல்லிட்டோம். உங்களுக்கு புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். புரியலனா கமெண்ட் பண்ணுங்கள். தம்பி ரிப்ளை பண்ணுவோம்ல, ஏன்னா அவர் தான் டிரைவிங் ஸ்கூல் போயிட்டுருக்காப்புல. ஏன்னா இப்போ உள்ள ப்ரொசீஜர் எனக்குமே புரியல. நான் இருக்கும்போது 10 கிளாஸ் போனேன், 11 எக்ஸாம் அட்டன் பண்ணேன், டேரெக்டில் 2 அட்டம்ப்ட்லேயே பாஸ் ஆகிட்டேன். 3-4 எனக்கு லைசன்ஸை பிரிண்ட் பண்ணி கொடுத்துட்டாங்க, அவ்வளோதான். ஆனால் இப்போ அதேமாரி கிடையாது. இதுதான் மெத்தடு. புதுசாக யாரும் வர போகிறீங்கன்னா கண்டிப்பாக இந்த வீடியோ வந்து ஷேர் பண்ணுங்கள். அவங்களும் ஓரளவு தெரிஞ்சுக்கிட்டோம். தெரியலனா கமெண்டில் கேளுங்க, நாங்கள் ஆன்சர் பண்ணுறோம். நம்ம சேனலை மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாய். நெக்ஸ்ட் விலாகில் பார்க்கலாம்.